அதாவது மக்களே எனக்கே பேச தெரியல, நானே வந்து நிக்கிறேன். இங்க பாருங்க எனக்கு என்னன்னுச்சுன்னா, எல்லா பெ இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து தெரியல, நான் ஒரு நாள் கோவப்பட்டுட்டு அது அஸ்வினோ லெனினோ எடுத்து சொன்னோடனே, ஆமா நம்ம பண்ற தப்பு, நம்ம கோவத்தை அவங்ககிட்ட கோபப்பட்டு கொண்டு அவங்களே கோபப்பட வச்சுட்டு திருப்பி மன்னிச்சு வலிக்கிறது என்ன ஜஸ்டிஸ் இது? சரி, நான் இப்ப என்ன பதில் சொல்ல வரேன்னா, ஃபாரின்ல இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒய்ஃப் வந்து கொஞ்சமா கோவப்பட்டாங்கன்னா, ஆண்கள் சமுதாயமே மன்னிச்சிருங்க, ஆஷா உங்களுடைய தங்கச்சியா அக்காவா அம்மாவா நினைச்சு நான் வந்து பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இது போடுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நாங்க ஆண்கள் மாதிரி கிடையாது, நாங்க தப்பு பண்ண ஒத்துக்கோ. நாங்க வந்து என்னங்கன்னா, நாங்க வந்துட்டு என்ன சொல்றோம்னா, ஆண்கள்லாம் வந்து தேவதைகளுக்காக வந்த ரட்சகர்கள், பெண்களுக்காக வந்த ரட்சகர்கள். ஆண்கள் வந்து தப்பு நிறைய விட்டு தராங்க. உண்மையா பிராங்கா சொல்றேன், ஜென்ஸ் வந்து எவ்வளோ பிரச்சனை ஒரு வைஃப் பண்ணாலும் சண்டை போட்டால் கூட சாரி சொல்ல விட்டுருவாங்க, பழசு திருப்பி சொல்லி காமிக்க மாட்டாங்க. நான் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் சொல்கிறேன் ஆண்களோட பாசிட்டிவிட்டி. ஆண்கள் சொல்லி சொல்லி காமிச்சு பழைய சண்டையை குத்தி காமிச்சு சண்டை போடல, ஒரு தடவை விட்டுட்டா பழசை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் பெண்கள் வந்து ஒரு தடவை சண்டை போட்டா 5 வருஷத்துக்கு மாதிரி சண்டையெல்லாம் இழுத்து சண்டை போடுவாங்க, 50 வருஷம். அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அது வந்து கடவுள் படிச்சதே அப்படிதாங்க படிச்சாரு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, ஆண்கள் வந்துட்டு வெளியே போவாங்க, நிறைய கம்யூனிட்டி பசங்களோட எல்லா டைப் ஆஃப் படித்தவங்க படிக்காதவங்க எல்லா லெவல்ஸ்லையும் மிங்கிள் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அட்ஜஸ்டபிலிட்டி விட்டு கொடுக்குறது இருக்கும், ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு இன்பில்ட். பெண்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ரொம்ப மாரல்ஸோட, அதுவும் நீங்களாம் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே அந்த ஃபேமிலிக்குள்ளே 5 நேரம் தொழுகணும், ஒரு வெளியே வரக்கூடாது, பர்தா போட்டிருக்கணும், கவர்டு. இப்போ தான் மாஸ்க் போடுறோம், அவங்கெல்லாம் 1000 வருஷமாக மாஸ்க்கு ஃபேஸ் கவர் போட்டு ஹேண்ட் கவர் போட்டு அப்படி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆண் நீங்கள் தான், எனக்கு வாய்த்த அனிமை மிகவும் நல்லவன்ற மாதிரி அவங்களுடைய அன்புகள் ஆசைகள் கோபங்கள் எல்லாத்தையும் எதா கோபம் தான் அப்படியே அடிக்கிறது கூட அப்படி தோணுது, அது எங்கள் வீக்னஸ் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். மூணாவது பாயிண்ட் வந்துட்டு என்னென்னா, ஆண்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, கூலாக கேர்லெஸ்ஸாக ஃப்ரீயாப்லாம் கூட இருப்பாங்க. நாங்கள் வந்து பிறர் மனை நோக்க மாட்டோம், நிம்மந்து கூட நடக்க மாட்டோம், வேற ஆண அழகாக இருக்கானே அப்படின்னு கூட பார்க்க மாட்டோம். இப்போ பார்த்தா உங்கள் பிரதர் சிஸ்டர் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். ஆண்கள் தான் வந்து கொஞ்சம் அது சார் அதை எதை பேசுகிறாரு, 90% ஆஃப் உமன்ஸ் வந்து 99%, அதுவும் நம்மளோட தமிழ் பேச எல்லா உமன்களும் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து நிஜமாகவே சொல்லணும்னா கனவுல கூட வேற ஆண நினைக்கிறதே இல்லை, எங்களுக்கு வேற உலகமே கிடையாது. எனக்குலாம் எனக்கு எல்லா பெண்களுக்கும் லெனின் அச்ச இஷ்யூ, அதை தாண்டி வேறு உலகம் கேட்டால் கிடையாது. நல்லா இதெல்லாம் லெனோட சண்டை போட்டால் இப்போ சண்டை ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க தப்பு தான், எல்லா கோட்டி அழகும் வாங்க ஃபஸ்ட்லேருந்து லோப்பில், இதுக்கு தான் லென் பயப்படுவார், ஐயோ நீங்கள் சண்டை போடுறது கூட நான் மன்னிச்சிரு, தயவு செஞ்சு ஃபஸ்ட்லேருந்து லோப்பில் கூப்பிடாது, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து லவ் சாங் வைக்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அவருந்து, இல்லை லட்டு நான் மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ், இல்லை படம் ஹர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து லோப்பில் இல்லை நீ நான் மன்னிச்சிட்டேன் பாரு, ஏன்னா எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது எமோஷன்ஸ், அப்படி இவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், இந்த ட்ரக்ஸ் எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணி ஏதாவது இம்மோரலாக இருக்கிற ஆண்கள் பார்த்து பார்த்து ஒரு வேலை எங்கறியாமல் பயம் வந்துச்சான்னு தெரில, ஒரு வேலை அப்படியோ அது டீப் மைண்டில் ஒரு வேலை என்கிட்ட இருந்திருக்கலாம்னால அந்த ஆண்கள் செய்யணும்னா யோசிக்க மாட்டேன் ரொம்ப பெருசாக. ஆண்கள் ஓகே எல்லோரும் யாரையும் மரியாதைலாம் நினைக்க மாட்டேன், ஆனால் பெண்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், பெண்கள் தான் நல்லவங்க. பெண்கள் எனக்கு என்ன தோணும்னா, நிறைய மீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க அடுத்த வர ஜென்ரேஷன் மைண்ட்லலாம் கேர்ள்ஸாகவே கலாய்க்கலாம், கேர்ள்ஸாகவே நொச்சு, பெண்கள்லாமே அழுவாங்கன்னு அவங்க மனசில் பதிஞ்சிருமோ, அப்படி பதியக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சிடுவேன். அதில் லென்ஸ் அஸ்வின் என்ன சொல்ல, பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கணும்னு அஸ்வினை திட்டுவேன், பொண்ணை பொம்பளை பிள்ளையை அடிக்கக்கூடாது,
ஏன்னா அவனுக்கு நாளைக்கு வர ஒய்ஃப்க்கும் அதே நினைப்பான்ல, டக்குன்னு கை வாங்கிடுவாங்கல்ல. பெண்கள்லாம் அடிக்கக்கூடாது, தே ஷுட் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு குரான் என்ன போட்டிருக்கு, மூணு பெண் குழந்தைங்களை பெத்து வளர்க்குற ஒரு தகப்பனுக்கு சொர்க்கம் ஏன் போட்டிருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றாரு, பெண்களை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணும் சொல்றாங்க. அதாவது நான் ஒரு 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 விஷயம் பேசிட்டு இருக்க, ஒரு ஆள் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அதாவது நானே தான் சொல்றாரு, அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துட்டா, ஒரு ஒய்ஃப் அவங்க ஒரு பெண்ணு ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு உலகத்துல இன்னொசன் யார் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொசன்ட் யாரு, அது இன்னொசன்ட் யாரு, ஒய்ஃப் ஒரு ஒய்ஃப் எனக்கு என்ன ஒய்ஃப் இவங்க சரியா, இவங்களுக்கு உலகத்துல இன்னொசன்ட் யாரு, இன்னொசன்ட்னா நீங்க அவங்களோட அப்பா பெண்களே ஒரு படத்துல பிரபு வந்து வீட்டுக்கு விருந்துக்கு வருவார், கவுண்டமணி வந்து சமையல் பரிமாறிப்பாங்க. அப்ப கவுண்டமணி சார் வந்து அந்த சாதத்தை பிரிப்பாரு, ஆட்டுக்கால் சூப் வைக்க தெரியும்ன்றதே எனக்கு இன்னைக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு, அதாவதுங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மனைவி இருக்காங்கல்ல, அப்பா வந்து உலகத்திலேயே வெகுளியான அப்பா அப்படின்னு நினைச்சுக்கோமா, அண்ணன் தம்பி இருந்தா உலகத்திலேயே அண்ணன் தம்பி தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். வீட்டுக்கு இருக்க பண்றது இல்லையா, அதாவது கவர்மெண்ட் சார் சொல்ற மாதிரி அந்த ஆட்டுக்கால் சூப்புன்றத ஹஸ்பண்டுக்கும் நம்ம வச்சு கொடுத்துடணும், முட்டையை சாதத்துக்குள் ஒழிச்சிச்சு நம்ம கொஞ்சம் அந்த பார்ஷியாலிட்டி இருக்குதா, அது என்னமோ அது லேடிஸ்க்கு என்ன பிறந்த வீடுன்னா அது கொஞ்சம் இது நியாயமான விஷயம் தான், ஒத்துக்கிறோம். இதனால பாதிக்கப்பட்ட எல்லா ஆண்களுக்கு சகோதரனா சொல்றேன், நீங்க வந்து என் கண்ணையே திறந்துட்டீங்க, இல்ல எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்றேன், இந்த வைஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அம்மா வீடு சைடுனா கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பாக்குறோம், அம்மா நம்ம அப்பா நம்ம சொந்தம்னா, ஹஸ்பண்ட் வீட் சைடுனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மாறி திருந்தி என் லெனின் எனக்கு இந்த வருஷம் 2022 மெசேஜ் அஸ்வின் கொடுத்தது என்னன்னா, அஸ்வின் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம், அங்கே வந்து டவல் டவல் கீழே அஸ்வின் கீழே விழுது பராது எடுன்னு, பரவாயில்லப்பா ஹோட்டல் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லெனின் சொன்னாரு, ஒரே ஒரு விஷயம் லைஃப்ல நீ ஃபாலோ பண்ணு, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன், தன்னை போல் பிறரையும் நேசி லெனின் சொல்லி கொடுத்து. இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த பைபிள் இதான் சொல்லுது, குரான்ல இதான் சொல்லுது, பகவத்கீதையில் இதான் சொல்லுது, உன்னை எப்படி நீ நேசிக்கிறியோ அதே மாதிரி மித்தவங்களை நேசி. நமக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ அதுதானே நம்மளுக்கு ப்ராப்ளமே சொல்கிறோம், நம்ம நல்ல விஷயங்களுக்கும் நம்மளை பாரு, என் மகன் என் மகளாக எல்லா குழந்தையும் நினைப்பேன், அப்போ தான் அந்த கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ உங்களை ஒரு என்னோட பிரதர் என்னோட சிஸ்டர்னு நினைப்பேன், அப்போ தான் அந்த கேர் எடுத்து ட்ரீட் பண்ண முடியும். அப்போ தன்னை போல் பிறரையும் நேசின்னு சொல்றல, அது மாதிரி தன் குடும்பத்தை போல கணவர் குடும்பத்தையும் நேசிக்கிறதா இன்னைக்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு மீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடணும், ரொம்ப தான் அப்படி பண்ணால் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ சொன்ன ஒரு இதுக்கு நான் ஒரு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், அது உங்களுக்கு என்னோட கருத்தாக இருக்கலாம் அப்படி. அதாவது எப்போ இருந்துச்சுன்னா இந்த 80s கிட்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னா, 80s கிட்ஸ் அப்போ வரைக்கும் வந்து இந்த ஒழுக்கம் என்ன நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தை, நம்மளை பார்த்து அடுத்தவங்களை யோசிக்கிறாங்க, அது வரைக்கும் இருந்தது. ஏன்னா அது அதாவது உங்களுக்கு
கிண்டகடன்லயே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, இது இப்படிதான் இருக்கணும். ஆனா இதை வந்து இப்ப வரைக்கும் ஃபாரின்ல ஃபாலோ பண்றாங்க. அதாவது அந்த பிள்ளை முதல்ல ஸ்கூலுக்கு போதுல அது முதல்ல கையெழுத்து கும்பணும், யார அவங்களோட டீச்சர், முதல்ல வாட்ச்மேன, வாட்ச்மேன் பாரு அவர் கையெழுத்து கும்பிடணும், வேண்டவர் இருந்து அவர் கையெழுத்து கும்பிடணும், உள்ள போய் டீச்சர் வந்து அவங்களை கும்பிட்டு தான் உட்காரணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க கொடுக்கறதே. அதாவது ஒரு ஒரு வயசு பிள்ளை இருக்குல்ல, ரெண்டு வயசு பிள்ளை அது தெரியல, வெளியில காட்டா தெரியல, அது கையெழுத்து கும்பிடும், அது வணக்க சொல்லும். ஏன்னா வணக்க சொல்றதே நம்ம கல்ச்சர், நம்ம கல்ச்சர். ஆனா இப்ப இங்க எதுவுமே இல்லை, சரியா? ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க சின்ன கிளாஸ்ல இருந்து அதை சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஒரே படிப்பு, பணம், பதவி, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியாது, ஜெயிக்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. படிப்பு, வாழ்க்கை, என்னோட பணம் நான் சம்பாதிச்சிட்டேன், என் சேர்ந்து அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைங்கிறது என்னன்னு முதல்ல சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ 80s இங்க எப்போ கார்பரேட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அவங்களோட படிப்பை, எஜுகேஷன் எப்போ கார்பரேட்ல கொண்டு வந்தீங்கன்னா, கார்பரேட்னா நீங்க கொண்டு வரதுல, அவனோட மைண்டுக்குள்ள எப்போ கார்பரேட்னு ஒரு விஷயத்த உள்ள புகுத்துறீங்களோ, அப்ப அந்த மனிதாபிமானம்ங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு கீழே போயிடும். அவர் நீயா நான் கோபிநாத் சார் இதுல விஜய் டிவில பேசல, இது நான் சொல்றேன், தமிழா தமிழா சீத்துல பேசல, சீரியஸ்லி அது வந்து இது வந்துட்டு இது கோட், இது உண்மைதான். எனக்குலாம் சென்னையே அமெரிக்கா மாதிரி, நான் போன ஒரே ஃபாரின் நாடு வந்துட்டு இப்போ ஹைதராபாத், அதுக்கு முன்னாடி கேரளா பாண்டிச்சேரி தான். பட் ஓகே, இது வந்து உண்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சீரியஸ்லி தன்னை போல் தன் குடும்பத்தை போல் கணவர் குடும்பத்தையும் நேசி. இன்னைக்கு ப்ரோவோட மெசேஜ் வந்து லெனின் சொன்ன மெசேஜ் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். எப்படி நீ உன் அம்மா, உன் அண்ணா, உன் ஃபேமிலி வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ, அதே மாதிரி எங்களோட சைடு என்னையும் பார்க்கணும், என்னோட சைடையும் பார்க்கணுங்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி இருக்குன்றது நான் ஒத்துக்கிறேன், அது இருக்குதா. ஆனால் 15 இயர்ஸாக என் மாமியார் என் கூட தான் இருக்காங்க, ஒரு 4 நாள் கூட எங்கேயும் பொண்ணல, அவங்களோட தான் நான் இருக்கேன், ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கேன், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மாரல்ஸோடு தான் நான் இருக்கேன். அதே மாதிரி என் குழந்தைங்களை வளர்க்குற, அதே மாதிரி நீங்களும் வளர்க்கணும், அதே மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து வளர்க்குறோம். இனி நம்மளை கை நீட்டி எந்த ஆண்களும் சொல்லாத மாதிரி பெண்களே நம்ம இருக்கோம், சண்டை எதுவுமே நம்ம போடாமல் ஹாப்பியாக எப்பயுமே சிரிச்சுட்டே ஏஞ்சல்ஸ் மாதிரி எப்பவுமே லால லால அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டே அப்படி இருக்கும். அவங்க வந்துட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு. ஓகே, லவ் யூ ஆல், நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.